ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ கிளாஸ் கோரில் புதுசாக வந்து ரேங்க் மோடை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கிளாஸ் கோட் ரேங்க் மோடில் வேறு ஒன்றும் இல்லை, நம்ம நார்மலாக வேறு கிளாஸ் கோட் மாதிரி தான். அதாவது எக்ஸ்ட்ரா லீக்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, இந்த கிளாசிக் பெர்முடா, ரேங்க் பெர்முடா அந்த மாதிரி தான். ஸோ இதே மாதிரி ஃபஸ்ட் மேட்ச்சில் பிஸ்டல் வச்சு விளையாடுவாங்க, ஃபிஸ்ட் வச்சு விளையாடுவாங்க, ஃபிஸ்ட் வச்சு விளையாடுவாங்க அந்த மாதிரி தான். ஸோ நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு வந்து பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கிட்டோட பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோவும் உடனே ஓகே. நம்ம இந்த ரவுண்டை ஸ்கிப் பண்ணிக்கலாம், லாஸ்ட் ரவுண்டுக்கு கொண்டு போயிட்டேன். ஸோ ஏன்னா இது சாதாரண கிளாஸ் ஸ்குவாட் மோடு தான், அதனால் வேறு ஒன்றும் பெருசாக இதில் உள்ளே இல்லை. ஓகே, இந்த மேட்ச்சில் உள்ள கன் என்னென்னா பார்த்தீங்கன்னா, இந்த கப்பெல்லா பேஸ்க்கு அப்புறம் வந்துச்சு இந்த M60, இந்த புது கன் தாம்சன். அதாவது எக்ஸிமேட் காஸ்ட்டையும் அதிகமாக்குனாங்க, அதே கன்ஸ் தான், பழைய கன் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த எக்ஸிமேட் காஸ்ட் அதிகமாக்குனதுனால சென்னத்து க்ளோவால் வாங்கினா எக்ஸிமேட் வாங்க முடியலை, எக்ஸிமேட் வாங்கினா க்ளோவால் விஸ்டெல்லாம் வாங்க முடியலை. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் எக்ஸிமேட் விலையை கூட்டினதுனால நல்லதா இல்லை கெட்டதா, அது என்ன நினைக்கிங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இன்னும் இனிமே ஒருத்தன் தான் இருக்கான், எங்கே இருக்கான்னு தெரியல, இங்கே உட்காந்துருக்காமல் இருக்க ஒரு வாரத்தில் யாரோ ஸ்மோக் பாம்பெல்லாம் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த இதில் ஸ்மோக் பாம் ஒரு புது ஸ்டோர் பாம்பு இருக்குது, ஒன்று தான் எடுக்க முடியும், போட்டால் அப்படியே புகையாக வருது அதுதான். அவன் போட்டக்காம்பில் இருக்கேன், இனி ஏதோ எப்படி எஸ்கேப் வரானே, இவ்வளோ க்ளோவில் வாங்கி வச்சுருக்காங்க, கண்டிப்பாக எக்ஸிமேட் வச்சுருக்க மாட்டாம்பில் இருக்காங்க, என்னவா க்ளோவல் போடுவாங்க. ஓகே, போயா எடுத்தாச்சு, எப்படியோ நம்ம கிளக்கில் ஒரு போயா கிடச்சிட்டு, பிரான்ச் லீக் தானே, ஸோ சின்ன பிளேயர்ஸ் தான் வருவாங்க, போக கன்ஃபார்ம் கஷ்டமாக தான் வரப்போகுது. ஸோ இந்த கிளாஸ் கோடோட கான்செப்ட் என்னென்னா, ஒரு பாய் அடித்தா உங்களுக்கு ஒரு ஸ்டார், அதான் இதோட கான்செப்ட். ஸோ இந்த கான்செப்டை கரெக்டாக நம்ம ஒரு பாய் அடித்தா ஒரு ஸ்டாராக கிடைக்கும். ஸோ இதில் நம்ம கில்லு முக்கியம் இல்லை, எதுவுமே முக்கியம் இல்லை, நம்ம டீம்மேட்ஸ் மட்டும் தான் முக்கியம், நல்லா இல்லாண்டா பாய் அடிச்சலாம் ஒரு ஸ்டார் கொடுத்தாங்க. ஸோ அடுத்த மேட்ச்சில் ஸ்டேட்டாக லாஸ்ட் ரவுண்ட் ஸ்கிப் பண்ணிடுவோம், ஏன்னா எப்படி இருந்தாலும் 3 ரவுண்ட் ஜெயிச்சிட்டோம், அது பார்த்து நினைக்கிறியா. ஓகே, பொதுவாகவே கிளாஸ் கோட் எல்லோரும் ஏறி ஏறி தான் விளையாடுவோம், இப்போது ரேங்க் மோட்டதுனால கொஞ்சம் ட்ரிக்கியாக சைடாக போய் இல்லைன்னா எப்படியே உள்ளோட எப்படியே நுழைஞ்சு நுழைஞ்சு போய் அடித்தா நமக்கு போய் அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. ஸோ எல்லோரும் சைட் சைடாகவே போங்க, நான் மேலே ஒருத்தர் உட்காந்துருக்கோம், இது ஸ்ட்ரைட்டாக அப்படி மேலே ஏறினா நம்ம அடிக்கிறோம், ஸோ பின்னால் போய் அடிப்பாங்கண்ணா பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆஃப்னு இருக்காங்க, அதை அடிக்கிறோம் நமக்கு தான் இல்லை. அதிர்ஷ்டமாக ரெண்டாம் மேட்ச் எப்படியும் நாங்கள் போய் அடிச்சிட்டோம், ஸோ இது சரியான லக்கின்னு இருந்தோம். அது மட்டும் இல்லை, பிரான்ஸ் பிடிச்சி, ஸோ அதனால எனக்கு பிடிச்சா வந்துச்சு, போக கன்ஃபார்ம் கஷ்டமாகும். ரெண்டாவது மேட்ச் ஜெயிச்சனால ரெண்டாவது ஸ்டார் கொடுத்துட்டாங்க. ஸோ அடுத்த மேட்ச்லேயே நம்ம ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிட்டோம், இந்த மேட்ச்லேயே எக்ஸமேட் ஐடியா வாங்கியாச்சு, ஆனால் வெஸ்ட்டு வாங்கலை, க்ளோவாலும் 3 தான் வச்சுருக்கேன், அதையும் எனிமீட்டர் ஆர்டே பண்ணிட்டு போனாங்க. ஸோ எக்ஸமேட் காசு சரி பார்க்கறது உண்மைக்கும் பெரிய நெகட்டிவ் தான், இதெல்லாம் அடிக்கி அடிக்க க்ளோவில் போடுவாங்க, இந்த இவனும் போட்டாங்க க்ளோவில். ஓகே, நம்ம சுற்றி போய் அடிப்போம், அவங்க அப்போ தான் எதிர்பார்க்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு நம்மளால ஒருத்தன் ஆக்கிட்டாங்க, சுற்றி போய் எடுத்தால் ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரிக்கெல்லாம் ட்ரை பண்ணி வச்சிடலாம், அதுக்குள்ளே எப்படிவா நாக் பண்ணி போட்டீங்க, நல்ல கூட இனிமையை காட்ட மாட்டேங்கப்பா, எல்லாத்தையும் நாக் பண்ணி போட்டுருந்தாங்க. சரி ஓகே, ஆஃப்லைன் ஆஃப்லைன் எவனும் இல்லை, இந்த புது பேட்டில் உண்மைக்கு 2 லட்சம் கிடைச்சப்போல பவரை ரொம்ப குறைச்சிட்டாங்க பாருங்கள், 12 லட்சம் தான் போட்டுருவாங்க, நான் அவன் அடிக்கிறதுக்கு நான் 10 லட்சம் இந்த மாதிரி. ஷார்ட்கன் பிளேயர்ஸ் எல்லாம் 1200 ரூபா கொடுத்துருங்க, 2 பேர் ஷார்ட்கன் வாங்குறதுக்கு எக்ஸ்ட்ரா 100 ரூபா கொடுத்து எக்ஸ்டன் 49 அப்படிங்கனாலே ஜெயிச்சிடலாம் தான் நான் சொல்கிறேன். ஸோ ஓகே, 3வது மேட்சும் ஜெயிச்சாச்சு, புதுசாக கொடுத்துருக்காங்க, அடுத்த லீக் போயிட்டு, ஸோ வின் ஸ்ட்ரைக்னு போட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டார் கொடுத்துருக்காங்க, இருக்குன்னு தெரியல கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பிரான்ஸ் சூப்பர்னால ஒரு பெட்டி கொடுத்துருக்காங்க, அதில் என்ன இருக்குன்னு வாங்க பார்ப்போம், என்ன இருக்குன்னு தெரியல, ஓப்பன் பண்ணிடுவோம். 3 நாளுக்கு ஒரு பேண்ட் கொடுத்துருக்காங்க, ஓகே. அது மட்டும் இல்லை, இந்த கிளாஸ் ஸ்குவாட் போடுறதுனால நமக்கு லீக் இறங்கிடுமா, நம்ம ஒரிஜினல் லீக் அதெல்லாம் செக் பண்ணி பார்த்தாச்சு. ஸோ அதுக்கு வேறு லீக்கு, இதுக்கு வேறு லீக்கு, பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரண ரேங்கிங்க்கு லீக் அப்படியே தான் இருக்குது, அது மைனஸ் ஆகுது. கிளாஸ் ஸ்குவாடுக்கு தனி லீக், அந்த பிரான்ச் ரூம் கழிச்சா, ஸோ அது தனி லீக். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க, பிடிக்கலாம் ஏன் பிடிக்கலாம் நம்ம கமெண்ட் பண்ணிடுங்க, மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பாய் 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 பாய்.